இங்கிலாந்து நாட்டோடைய எலிசபெத் ராணி கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி பண்ண சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சேனல் புதுசாக வந்திருக்க யாராக இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. 1981 ஒரு பரேடில் குயின் எலிசபெத் வந்து ஒரு குதிரையில் ஏறி சவாரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குயின் எலிசபெத் நடத்தக்கூடிய அந்த பரேடை பார்க்கறதுக்காக ஏகப்பட்ட பொதுமக்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அப்படி பொதுமக்களோட கூட்டத்தோட கூட்டமாக பார்க்க வந்த ஒரு மர்மமான அவர் திடீர்னு அவர் கையில் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிருக்காரு. துப்பாக்கியால் சுடுற சவுண்டை கேட்ட உடனே குயின் எலிசபெத் சவாரி பண்ணிட்டு இருந்த குதிரையே மிரட்டு போயிருக்குது. மொத்தமாக 5 முறை துப்பாக்கியால் சுடுற மாதிரி சவுண்டு கேட்டிருக்குது. ஆனால் குயின் எலிசபெத்துக்கு ஒன்றுமே ஆகல. துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே யாரடா துப்பாக்கியில் சுடுறா அப்படின்னு சொல்லிட்டு குயின் எலிசபெத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. உடனே அந்த மர்மமான நபரை பிடிச்சு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் கையில வச்சிருந்தது ஒரு ஃபேக்கான கண் அப்படிங்கிறது. அதனாலதான் அவர் 5 முறை குயின் எலிசபெத்தை பார்த்து சுட்டதுக்கு அப்புறமும் அதுல இருந்து வெறும் சத்தம் மட்டுமே வந்திருக்கு. குயின் எலிசபெத்துக்கும் ஒன்னாகல. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா துப்பாக்கி சத்தம் கேட்ட அடுத்த செகண்டே குயின் எலிசபெத் சவாரி பண்ணிட்டு இருந்த அந்த குதிரை மிரள ஆரம்பிச்சிருக்கு. ஆனா குயின் எலிசபெத் கண்ணில் கொஞ்சம் கூட பயமே இல்லை. அவங்க அந்த குதிரையை சமாதானப்படுத்தி அந்த பறையை கண்டினியூஸா பண்ண வச்சிருக்காங்க. 1981 நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா குயின் எலிசபெத் குதிரையில சவாரி பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சிலையை லேட்டரா வச்சாங்க. 2nd உலக போர் சமயத்துல இங்கிலாந்து நாட்டுடைய குயின் எலிசபெத் தன்னுடைய நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காக ராணுவத்துல போய் வேலை செய்ய போறதா சொன்னாங்க. அதுக்கப்புறமா ராணுவத்துல இருக்கக்கூடிய பழுதாகக்கூடிய வாகனங்களை சரி பண்ற மெக்கானிக்கா அவங்க வேலை பார்த்திருக்காங்க. அப்படி வேலை பார்க்கற சமயத்திலே அங்க இருக்கக்கூடிய வாகனங்களை ஓட்டி ரொம்பவே அழகா கார் ஓட்ட பழகிருக்காங்க. 2nd உலக போர் சமயத்துல ஒரு கார் மெக்கானிக்கா ராணுவத்துல பணிபுரிஞ்சதுனாலதான் இங்கிலாந்து இளவரசியால கார் ரொம்ப நேர்த்தியாவும் வேகமாவும் ஓட்ட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா பல வருஷங்களுக்கு அப்புறம் 1998 சவுதி நாட்டுடைய இளவரசரான பிரின்ஸ் அப்துல்லா இங்கிலாந்து இளவரசியை சந்திக்கிறதுக்காக இங்கிலாந்து வந்திருந்தாரு. அப்போ இங்கிலாந்து இளவரசியை சந்திச்சது மட்டும் இல்லாம அப்ப குயின் எலிசபெத் பிரின்ஸ் அப்துல்லாவை ஒரு கார்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. கார் அவங்களே ஓட்டிருக்காங்க. அந்த கார் அவங்க ஓட்டுறது மட்டும் இல்லாம ரொம்ப வேகமா பாஸ்டா ஓட்டி காமிச்சிருக்காங்க. குயின் எலிசபெத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கார்ல வெளியாட்கள் யாருமே இது வரைக்கும் அவங்க ஏத்திட்டு போனது கிடையாது. இருந்தாலும் குயின் எலிசபெத் அவங்களுடைய காரை அவங்களே ஓட்டிக்கிட்டு போய் பிரின்ஸ் அப்துல்லாவையும் கூட ஏத்திக்கிட்டு போனதுக்கான காரணம் அப்படின்னு அந்த டயத்துல சொல்லப்பட்டது எதுக்காக அப்படின்னா சவுதி அரேபியால பெண்கள் கார் ஓட்டுறதுக்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதமா தான் குயின் எலிசபெத் அவங்களுடைய கார்ல பிரின்ஸ் அப்துல்லாவை ஏத்திக்கிட்டு வேகமா ஓட்டி காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை அந்த சமயத்துல சவுதியில பெண்கள் கார் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடை போட்டிருந்ததுக்கு எதுக்கும் விதமா தான் குயின் எலிசபெத் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஆதரவா குயின் எலிசபெத் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசப்பட்டுச்சு. பொதுவாக இங்கிலாந்து நாட்டுடைய இளவரசர்கள் இருந்து இளவரசி வரைக்கும் எல்லாருமே மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய செல்வங்கள் குறிப்பா இந்தியா மாதிரியான பல நாடுகளில் இருக்கக்கூடிய செல்வங்களை சுரண்டி அவங்க எடுத்துட்டு போன ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா குயின் எலிசபெத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கு 15,000 கோடி ரூபாய் அவங்களோட வாழ்நாளில் நிறைய தொண்டு நிறுவனங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் கொடுத்து உதவி இருக்காங்க. பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கறத ஒரு ஷார்ட்டா அது எவ்வளவு பெரிய ஒரு எம்பையர் அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையர்ல சூரியன் மறைவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சி பண்ண நாடுகள் தான் இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளை வந்து அவங்களுடைய ராஜ்யத்துக்கு கீழே வச்சிருந்தாங்க. இதனால இந்தியாவில் இப்போ வந்து சூரியன் மறையுது அப்படின்னா அவங்க ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டில் சூரியன் உதிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகளை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு எம்பையர் தான் பிரிட்டிஷ் எம்பையர். அப்படிப்பட்ட பிரிட்டிஷ் எம்பையர் 1926 அவங்க பிறந்து கிட்டத்தட்ட அவங்க சாகர வரைக்கும் 96 வயசுல அவங்க மரணிச்சிருக்கிறாங்க. 70 வருஷம் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. உலகத்துடைய மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து ஒரு போஸ்டிங்ல அவங்க வந்து இருந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய குயின் எலிசபெத்தை பிடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்யறாங்க. பட் ஆனா உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு பிரிட்டிஷ் எம்பையரா இருந்தது இன்னைக்கு யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நாடா மாறி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல இருந்து 70 வருஷம் ஆட்சி செஞ்ச முதல் வரலாற்றிலே ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன பொறுத்த வரைக்கும் குயின் எலிசபெத் அப்படிங்கிற அவங்க மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். குயின் எலிசபெத் அவங்க குயினா இருந்து ஆட்சி பண்ணது மொத்தமா எக்ஸாக்டா சொல்லணும்னா 70 வருஷம் 7 மாசம் 2 நாள் வந்து அவங்க வந்து குயினா வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு குயினா இருந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அவங்க நாட்டுடைய பார்லிமெண்ட்ல 4,000 ஆக்ட வந்து அவங்க கைப்பட வந்து சைன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வாழ்நாள்ல. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு தெரியும் குயின் எலிசபெத் வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு? இப்பதான் முதல் தடவை கேள்விப்படுத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். குயின் எலிசபெத் திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த நபருடைய பேர் பாத்தீங்கன்னா பிரின்ஸ் பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் தான். இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவர் யார் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு கடைசியா சுதந்திரம் கொடுத்துட்டு போனார்ல மவுண்ட் பேட்டன், சோ அவருடைய ரிலேட்டிவ் தான், அவருடைய சொந்தக்காரர் தான் இந்த பிரின்ஸ் பிலிப்ஸ் அப்படிங்கிறவரு. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் அப்படிங்கறது
அந்த டைம்ல எப்பவும் போல லெட்டர் மூலமாவே காதல் அப்படிங்கறது பரிமாறப்பட்டு லேட்டரா அவங்க வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கென்யாக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரிப் போறாங்க. கணவன் மனைவி குயின் எலிசபெத்தும் அவருடைய கணவரும் வந்து ட்ரிப் போறாங்க. அந்த நேரத்துல தான் குயின் எலிசபெத்தோடைய தந்தை அவருடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. இந்த ஒரு நியூஸ் குயின் எலிசபெத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் குயின் எலிசபெத் வந்து இங்கிலாந்துக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து குயினா வந்து பதவி ஏற்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய வயசு இது 27 தான் அந்த டயத்துல. 1950 காலகட்டத்துல குயின் எலிசபெத் முத முதல்ல அவங்க வந்து இங்கிலாந்து நாட்டுடைய குயினா வந்து பதவி ஏற்கிறாங்க. இதுக்கப்புறமா இரண்டாம் உலக போர் அப்படிங்கிறது முடிஞ்ச காலகட்டத்துல பிரிட்டிஷ் எம்பையர் தான் இந்த உலகத்தை ரூல் பண்ண போது அப்படிங்கிற ஒரு டாக் போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் 5 வருஷத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிறது சுத்தமா சுக்கு சுக்கா உடைய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கண்ட்ரியும் பிரிட்டிஷ் எம்பையர் ரூல் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஃப்ரீடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு அந்தந்த நாடுகள் தன்னிச்சையா வந்து செயல்பட சுதந்திரமா செயல்பட ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ் எம்பையரும் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்குது. ஆனா அதே நேரத்துல இந்த அரசர்கள் ராஜ்யம் பண்ணக்கூடிய ராஜ்யங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அரசர்கள் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்கிலாந்துல இருந்த இங்கிலாந்து குயின் எலிசபெத் மேலையும் அவங்க மேல நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அன்பு இருந்ததுனால இங்கிலாந்து மக்கள் அந்த நாட்டு மக்கள் அவங்களை வந்து எந்த ஒரு பதவியை விலக வைக்கிறதுக்கோ எந்த ஒரு முயற்சியுமே அவங்க ஈடுபடல. மனப்பூர்வமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்கிலாந்து இளவரசியான குயின் எலிசபெத் வந்து ஏத்துக்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா அவங்களுடைய ராஜ்யத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை வரல. அவங்க ரூல் பண்ணிட்டு தான் அந்த நாட்டை கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இதுக்கப்புறமா லேட்டரா இந்த ஃப்ரீடம் வாங்கிய நாடுகள் இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் எல்லாமே ஒரு காமன்வெல்த் கண்ட்ரியா வந்து உருவெடுக்கிறாங்க. இப்படி காமன்வெல்த் கண்ட்ரியா உருவாகி இருக்கக்கூடிய நாடுகளோட இங்கிலாந்து எப்பவுமே ஒரு நல்ல ஒரு உறவோட ஒரு டையப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து நல்ல ஒரு உறவை பேணினது முக்கியமா நம்ம குயின் எலிசபெத் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவங்களால தான் இன்னைக்கு இந்தியா இங்கிலாந்துக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இந்தியா மட்டும் கிடையாது, கனடா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளோட இங்கிலாந்து இன்னைக்கு ஒரு நல்ல உறவோட இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமா காரணமா அமைஞ்சது குயின் எலிசபெத் தான். சரி, குயின் எலிசபெத் என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய ஒரு ராணியா இருந்திருக்காங்க. நிறைய படிப்புலாம் படிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா குயின் எலிசபெத் ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. ஆனா குயின் எலிசபெத் கிட்ட ஹிஸ்டரி அண்ட் லா படிச்சதுக்கான சர்டிபிகேட் அவங்க கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாம குயின் எலிசபெத் ஓட்டக்கூடிய கார்கள்ல நம்பர் பிளேட்ஸும் இருக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு லைசன்ஸ் அப்படிங்கறது தேவையே இல்லை. எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த கார் ஓட்டினாலும் அவங்களுக்கு லைசன்ஸ் அப்படிங்கறது தேவையே இல்லை. பிளைட் கூட அவங்களுக்கு அந்த ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க பயணிக்கக்கூடிய பிளைட்ல மட்டும்தான் அவங்க போவாங்க. அப்படி எந்த நாட்டுக்கு போறதா இருந்தாலும் அவங்களுக்கு பாஸ்போர்ட், விசா அப்படிங்கறது தேவையே கிடையாது. இது கூடவே அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் கூடவே வந்து ஒரு மெடிக்கல் பேக் அப்படிங்கறது இருக்கும். அந்த மெடிக்கல் பேக்ல அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு தேவையான சில மருந்துகளும் இருக்கும். இது கூடவே அந்த பேக்ல அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு கொடுக்கறதுக்காக அவங்களுடைய பிளட் குரூப்பை சார்ந்த பிளட்டும் இருக்கும். குயின் எலிசபெத் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த கடைக்கு போனாலும் சரி, ஒரு நகை கடைக்கு போனா கூட அந்த நகைக்கடையில் இருக்கக்கூடிய நகை அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கூட அவங்க வாங்கக்கூடாது. அரச குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தனியா வந்து நகை செய்யறவங்கன்னு இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைகளை அவங்க கிட்ட கேட்டு அவங்கள செய்ய சொல்லி மட்டும்தான் வாங்கிக்கணுமே தவிர கடையில போய் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸும் இந்த குயின் எலிசபெத்துக்கு அப்படிங்கிற அந்த அரச குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு இருக்குது. பொதுவாக நம்ம இன்டர்நெட்ல குயின் எலிசபெத்தை பத்தி இமேஜஸ் போட்டோஸ் எல்லாம் நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா போட்டோஸ்லயுமே குயின் எலிசபெத்தோட தலையில எப்பவுமே விதவிதமான கலர் கலரா டிசைன் டிசைனான கேப் அப்படிங்கறது இருக்கும். அவங்க கேப் இல்லாம எப்பவுமே வந்து எங்கேயுமே வரமாட்டாங்க பொது இடங்கள்ல. இந்த மாதிரி தலையில கேப்போட இவங்க வர்றதுக்கான காரணம் அரச குடும்பத்தை சார்ந்தவங்க. பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் அரச குடும்பத்தை சார்ந்த பெண்கள் எல்லாருமே எப்பவுமே அவங்களுடைய முடி அப்படிங்கறத வெளியே வந்து பொது இடங்கள்ல காட்டக்கூடாது. தலையில ஒரு கேப்பை போட்டு மறைச்சுக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து அவங்க இதுல இருக்கு. அதனாலதான் குயின் எலிசபெத் எப்போ வெளியே வந்தாலும் ஒரு தலையில ஒரு கேப்போட வந்து வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி குயின் எலிசபெத் வந்து எப்பவுமே ஒரு கையில வந்து ஒரு ஹேண்ட் கிளவுஸ் போட்டிருப்பாங்க. இந்த ஹேண்ட் கிளவுஸும் அவங்களுடைய அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு ரூல்ஸ்ல ஒண்ணுதான். எப்பவுமே பொது இடங்கள்ல இந்த மாதிரி அரச குடும்பத்தை சார்ந்த பெண்கள் வந்து ஒருத்தங்களுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து வெறு கையில வந்து ஹேண்ட் ஷேக் யாருக்குமே கொடுக்க கூடாது. கையில ஒரு கிளவுஸ் போட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனாலதான் குயின் எலிசபெத் எப்பவுமே அவங்களோட கையில ஒரு ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிளவுஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் தான் யாருக்குனால ஹேண்ட் ஷேக் கொடுப்பாங்க. சில நேரங்களில் வந்து அவங்க வந்து அந்த கிளவுஸ் போடாம வருவாங்க. அப்படி கிளவுஸ் போடாம வரும்போது யாருக்குமே வந்து அவங்க ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. குயின் எலிசபெத் ஒரு அனிமல் லவர். அவங்களுக்கு எப்பவுமே விலங்குகள் அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்கும். குயின் எலிசபெத்துக்கு ஏதாச்சும் ஒரு விசேஷமான நாட்கள் வருது அப்படின்னா இந்த அன்னப்பறவை கொண்டு சமைச்சு குயின் எலிசபெத்துக்கு கொடுக்கறது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட குயின் எலிசபெத் என்ன பண்ணாங்கன்னா இனிமே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து நாட்டில் அன்னப்பறவைகளை இந்த மாதிரி வேட்டையாடவும் கூடாது, கொன்று சமைச்சு சாப்பிடக்கூடாது. இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அன்னப்பறவையும் பக்கிங் ஃபேலன்ஸுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சாங்க குயின் எலிசபெத். அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய டால்பினுடைய எண்ணிக்கைகள் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட குயின் எலிசபெத் என்ன பண்ணாங்கன்னா இனிமே இங்கிலாந்து நாட்டுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய டால்பின்களை யாருமே வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே போட்டு வச்சாங்க. குயின் எலிசபெத் செப்டம்பர் 8, 2022 வயது முதிர்ச்சி காரணமா இறந்து போனதா அறிவிச்சாங்க. இந்த ஒரு நியூஸ் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக பக்கிங்
பேலஸோடு முன்கேட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டே வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்படி குயின் எலிசபெத் சாகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சந்திச்ச கடைசி நபர் யாரு தெரியுமா? இங்கிலாந்து நாட்டுடைய 15th பிரைம் மினிஸ்டரான லிஸ் ட்ரஸ் அப்படி சொல்லப்படுற இவங்களை தான் கடைசியா அவங்க சந்திச்சிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசா பதவி ஏற்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் யாரா இருந்தாலும் குயின் எலிசபெத்தை சந்திக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. சோ இவங்க தான் கடைசியா குயின் எலிசபெத்தை சந்திச்ச கடைசி பர்சனா இருக்காங்க. குயின் எலிசபெத் அவங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்களோட உடல்நிலை அப்படிங்கிறது மோசமாகறது அவங்க உணர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அன்னைக்கு இருந்த எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்து ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய மால்போரம் கேஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கோட்டையில வந்துதான் கடைசியா இருந்திருக்காங்க. பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்து ஹெலிகாப்டர் மூலமா இந்த ஒரு கோட்டைக்கு வந்திருக்காங்க. அப்படி அந்த கோட்டை வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க சந்திச்சிருக்காங்க. அப்படி கூப்பிட்டு சந்திச்ச ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தர் மட்டும் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அவர் யாரு அப்படின்னா குயின் எலிசபெத்தோடைய கடைசி பேரனான பிரின்ஸ் ஹாரி தான். அவங்களை சந்திக்கிறதுக்கு கடைசி நேரத்துல கூட வரவே இல்லை. அப்படி அவங்க மத்த ஃபேமிலி மெம்பர்ஸோட இருந்தப்போ எடுத்த கடைசி புகைப்படமும் இதுதான். இதுக்கப்புறமா அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமானதுக்கு அப்புறம் அவங்க வயது முதிர்ச்சி காரணமா அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல புதுசா வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டச் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேர்க்கிறேன். பை பை.